தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய. அருள் தரும் ஆணிலையப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் ஆணிலையப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் ஆணிலையப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய கரூர்ல புகழ்ச்சோழ நாயனார் காலத்துல ஒரு சம்பவம் ஒண்ணு நிகழ்ந்தது. ஒரு சிவனடியார் தன்னுடைய பூக்குடலையில பூக்களை எல்லாம் சேகரிச்சார். பூக்குடலை அப்படிங்கிறது பண ஓலையினாலேயோ அல்லது தென்னை ஓலையினாலேயோ ஒரு குடுவை மாதிரி செஞ்சு அதில் பூக்களை சேகரிக்கிறது. நம்மளுடைய ஆணிலையப்பர் திருவடிகளில் சமர்ப்பித்து வழிபடுறதுக்காக அந்த பூக்குடலையில் பூக்களையெல்லாம் சேகரித்தார் அந்த சிவனடியார். சேகரித்து அந்த பூக்குடலையை சுமந்து கொண்டு அப்படியே போகிறார். போக்கிட்டு இருக்கையில் பட்டத்து யானை வருது. அந்த பட்டத்து யானை வந்து அந்த பூக்குடலையை தட்டி விட்டுருது. பூக்குடலை கீழே விழுந்துருது. இந்த நிகழ்வை பார்க்கிறாரு இன்னொரு சிவனடியார், எரிபத்த நாயனார். பார்த்த உடனே அவருக்கு கோபம் அதிகமாகி, ஆணிலையப்பர் திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக வச்சிருந்த பூவை தட்டிவிட்ட இந்த யானையை நான் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அந்த யானையினுடைய தும்பிக்கையை வெட்டிடுறார். கோடாலியால் வெட்டிடுறார். வெட்டினோன்னு அந்த யானை, அந்த பட்டத்து யானை அந்த இடத்துலயே விழுந்து மரணத்தை தழுவுது. பட்டத்து யானையவா நீ வந்து வெட்டுற அப்படின்னு சொல்லி அந்த பாகன் தடுக்க வர்றான். அந்த பாகனையும் வெட்டுறாரு. காவலாளிகள்லாம் வர்றாங்க. வர்ற காவலாளிகளையெல்லாம் வெட்டி போடுறார். சிவ துரோகம் செஞ்சிட்டீங்க. பட்டத்து யானை சிவனடியார் வச்சிருந்த அந்த பூக்குடலையை தட்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு எல்லாத்தையும் வெட்டிடுறார். இந்த செய்தி மன்னருக்கு போகுது. மன்னர் புகழ்ச்சோழ நாயனார் வர்றாரு. புகழ்ச்சோழர் வர்றாரு. வந்து பார்க்குறாரு, என்னுடைய பட்டத்து யானையை ஒருத்தன் வெட்டிட்டானா அப்படின்னு சொல்லி கோவத்தோடு வர்றாரு. வந்து பார்க்குறாரு, எரிபத்த நாயனார் வெட்டினது. திருநீரோட அக்கமணி அணிஞ்சு ஒரு சிவனடியார் இருக்கிறார். சிவனடியாரை வந்து, சிவனடியாருடைய ஒரு பூக்குடலையே என்னுடைய யானை தட்டி விட்டுருச்சா, அப்போ நீங்கள் வெட்ட வேண்டியது இணையை தான் அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் குனிஞ்சு இணைய வெட்டுங்க அப்படின்னு சொல்லி எரிபத்த நாயனார்கிட்ட கேட்குறார். அப்போ தான் எரிபத்த நாயனாருக்கு ஒன்று தோணுது. ஒரு சிவனடியாரினுடைய பட்டத்து யானையை நம்ம வெட்டிட்டோம், குற்றம் புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வெட்டிக்கிற போறார். அதுக்கு பிறகு இறைவன் தோன்றி தடுத்தாட்கொண்டு அனைவரையும் உயிர்ப்பிக்கிறார். இந்த சம்பவம் புகழ்ச்சோழ நாயனார் காலத்துல கரூர்ல நடந்தது. ஒரு விஜயதசமி அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமா ஒவ்வொரு வருடமும் விஜயதசமி அன்னைக்கு கரூர் நம்மளுடைய பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் இந்த நிகழ்வை நடத்தி காட்டுறாங்க. சிவனடியார்கள் நாடகமாக நடத்தி காட்டுறாங்க. சிவனடியார்கள்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக நடக்கும். ஒரு ஆயிரக்கணக்கான சிவனடியார்கள் சேர்ந்து பூக்குடலையில் பூக்களை கொட்டி அந்த பூக்களை, பூக்குடலையை சுமந்துக்கிட்டு நகர்வலம் போவாங்க. நகர்வலம் போய் ஒரு பொம்மையான ஒரு யானையை கொண்டு வந்து வச்சு புகழ்ச்சோழ நாயனார் மாதிரி ஒரு சிவனடியார் வேடமிட்டு காவலாளிகள்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை அங்கே நிகழ்த்தி காட்டுவாங்க சிவனடியார்கள்லாம்.
இந்த பூக்குடலை, இந்த திருவிழா நமக்கு உணர்த்தக்கூடிய ஆன்மீக உண்மை என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம சிந்திக்க போறோம். இந்த பூக்குடலைக்குள்ள பூக்களை எல்லாம் சேகரிக்கிறாங்க, பூக்கள் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க. இந்த பூக்குடலை அப்படிங்கிறது, அந்த பூக்குடுவை அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய குறியீடு. அந்த குடலைக்குள்ள போடக்கூடிய பூக்கள் எல்லாம் உயிரினுடைய குறியீடு, நம்மளுடைய ஆன்மா, நம்மளுடைய உயிர். ஆநிலையப்பர், அங்கே இறைவனினுடைய பேர் வந்து ஆநிலையப்பர். ஆன்மா நிலை பெறக்கூடிய அப்பன், அங்கே வீற்றிருக்கக்கூடிய இறைவன். இறைவனிடமிருந்து தன்னுடைய பயணத்தை துவக்கிய இந்த ஆன்மா புல்லாகி பூடாகி இந்த மாதிரி பல்வேறு உயிரினங்களா பரிணமிக்குது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து மீண்டும் இறைவனினுடைய திருவடிக்கே போகுது. இந்த பயணத்துக்காக இந்த உலகத்திற்கு அந்த ஆன்மா வருது. அதை குறிக்கிறது, நான் குறிக்கும் விதமாக தான் அந்த குடுவைக்குள்ள அந்த பூக்களை போட்டு வச்சு அந்த பூக்கள் அந்த குடுவையை நகர்வளமாக சென்று இறைவனினுடைய திருவடிக்கு சமர்ப்பிக்கிறாங்க. இந்த குடுவை அப்படிங்கிறது இந்த உலகம், இந்த உலகத்துக்கு உயிர்களாக ஆன்மா வந்து தோன்ற வருது. இந்த குடுவையில் இருந்து விடுபட்டு, இந்த உலகியலிலிருந்து விடுபட்டு எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து இந்த உலகில் இன்பங்களை எல்லாம் அனுபவித்து முடித்து இறைவனடி சேரணும் இந்த ஆன்மா. அப்படி இறைவனடி சேர விடாமல் தடுக்கக்கூடிய சிறு தெய்வங்கள் இருக்கு. அந்த சிறு தெய்வங்கள் எல்லாம் ஆறறிவை காட்டிலும் அறிவு கூடிய உயிரினங்கள் தான் அந்த சிறு தெய்வங்கள். அவைகள் எல்லாம் நாம் இறைவனடி சேர விடாமல் தடுக்கக்கூடிய வேலையை செய்யும். ஏன் அப்படின்னா, நம்மை வச்சுதான் அந்த உயிர்கள் எல்லாம் வாழ முடியும். எப்படி நம்மை விட அறிவு குறைந்த விலங்குகளையும் தாவரங்களையும் அடிப்படையாக கொண்டு நாம வாழ்க்கையை வாழ்றோமோ, அதுபோல ஆறறிவை காட்டிலும் அறிவு கூடிய உயிரினங்கள் இன்புற வாழ்வதற்கு மனிதனினுடைய தயவு தேவை. அதனால மனிதன் வந்து மனித பிறவியை விட்டுவிட்டு இறைவனினுடைய திருப்பாதத்துக்கு போயிட்டா, பிறப்பறுக்கும் நிலையை எய்துவிட்டா நம்மளுடைய வேலை கெடும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிறு தெய்வங்கள் எல்லாம் இறைவனடி சேர விடாமல் நம்மை தடுக்க பார்க்கும், நம்மோடு நம்மை பயன்படுத்தி அவைகள் வாழ பார்க்கும். அவைகளில் இருந்து மீண்டு நாம மெய்யே உன் புன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு சொல்லி இறைவனினுடைய திருப்பாதத்தை என்னைக்கு பற்றிக்கிறோமோ, இறைவனுக்கு இணை வைக்காமல் என்றைக்கு இறைவனை வழிபடுறோமோ, அன்னைக்கு தான் நாம வந்து நம்மளுடைய பிறவி பிணி அறுத்து இனி பிறவாமல் இறைவனடி சேர முடியும். இந்த யானை, இந்த பாகன், அது எல்லாம் சிறு தெய்வங்களினுடைய குறியீடு. வாழ்க்கையில சிறு தெய்வங்கள்லாம் வந்து இறைவனடி சேர விடாம தடுக்கும். அந்த தடுக்கக்கூடிய அந்த சிறு தெய்வங்களை கண்டிக்கும் விதமாக தான் ஒரு சிவனடியார் அவைகளை எல்லாம் வெற்றாரு. சென்று நாம் சிறு தெய்வம் சேரோம் அல்லோம் சிவனடியே சிந்திக்க பெற்றோம் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்வார். அது மாதிரி இறைவனுக்கு இணை வைக்காமல் எப்போது இறைவனை நாம் வழிபடுகிறோமோ அப்போதுதான் நாம் பிறப்பறுக்கும் நிலையை எய்த முடியும். இப்படி பிறப்பறுக்கும் நிலையை எய்துவதற்கு நாம செய்ய வேண்டிய வேலை மந்திரங்களை ஜெபிச்சு ஆறறிவை காட்டிலும் அறிவு கூடிய உயிரினங்களை வழிபடாமல் இறைவனை வழிபடுவது. நிறைய பேர் மந்திரத்தை ஜெபிக்கிறது தான் இறை வழிபாடு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது கிடையாது. மந்திரங்கள் எல்லாம் சிறு தெய்வங்களினுடைய, தேவர்களினுடைய, முனிவர்களினுடைய, கணங்களினுடைய வழிபாடு. பிரணவ மந்திரத்தை ஜெபிக்கிறத மிகப்பெரிய ஒரு ஆன்மீகமாக கருதிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து மிகப்பெரிய ஆன்மீகம் கிடையாது. பிரணவ மந்திரம் அப்படிங்கிறதுக்கே இன்னொரு பேர் தமிழில் குடலை மந்திரம் அப்படின்னு பேர். குடலை மந்திரம், குடலை மந்திரத்தை ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, பிரணவ மந்திரத்தை ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, இந்த உலகத்தில் நாம் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த வேலை தான் செஞ்சிட்ருப்போமே தவிர
பிறப்பறுக்கும் நிலையை எய்த முடியாது. பிரணவ மந்திரத்தை நாம ஜெபிச்சோம் சொன்னோம் அப்படின்னாலே இறைவனை வழிபடுவதாக ஆகாது. இப்ப இறைவனை வழிபடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவனினுடைய திருநாமத்தை சொல்லணும். இறைவனினுடைய திருநாமந்தான் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொல்லிதான் நம்மளுடைய திருவாசகம் துவங்குது. அப்படி நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொல்லி இறைவனினுடைய திருநாமத்தை கூறி இறைவனை வாழ்த்தணும். நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு எனக்கு நல்ல துணை எது அப்படின்னா நமச்சிவாய அப்படிங்கிற இறைவன் தான் நம்மளுக்கு நல்ல துணையே தவிர சக உயிரினங்களை நம்பக்கூடாது. அறிவை காட்டிலும் அறிவு கூடிய உயிரினங்களை துணை என்று நம்பக்கூடாது. அவைகளெல்லாம் நம்மோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள், சக உயிரினமாக மரியாதை செலுத்தினால் போதுமே தவிர இறைவனுக்கு இணை வச்சு வழிபடக்கூடாது. ஆனால் இறைவனுக்கு இணை வச்சு ஓம் நமச்சிவாய அப்படின்னு வழிபடுறதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி வழிபடுவது இறை வழிபாடு ஆகாது. அதை குறிக்கிறதான் இந்த குடலை திருவிழா. குடலை மந்திரத்தை திரும்ப திரும்ப ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம்னா குடலைக்குள்ளதே இருக்கும். அந்த பூ வந்து குடலையை விட்டு வெளியில வந்து இறைவனினுடைய திருப்பாதத்திற்கு போகாது. இந்த உலகியில் விட்டு இந்த பிரபஞ்ச கட்டை உடைச்சு நம்மளுடைய உயிர் வெளியில போய் இறைவனடி சேராது. இந்த பிரபஞ்ச கட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். பிரணவ கட்டை இருக்கப்படுத்துறதுக்கு தான் எல்லாரும் என்ன சொல்றாங்க, பிரணவ மந்திரம் ஜெபிங்க, பிரணவ மந்திரம் ஜெபிங்க, ஓங்கார் சாண்ட் பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் என்ன, பிரணவ கட்டை, இந்த பிரபஞ்ச கட்டை மீண்டும் மீண்டும் உயிர்கள் வந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து இதுக்குள்ளேயே இருக்கிறதுக்காகத்தான் அவைகள் எல்லாம் உங்களுக்கு பிரணவ மந்திரத்தை ஜெபிக்க சொல்லுது. இன்னொன்னு, இந்த பிரணவ மந்திரத்தை ஜெபிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த உலகியல்ல நிறைய துன்பங்களையும் நிறைய பேர் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். பிரணவ மந்திரத்தை ஜெபிக்கிறதுனாலேயே அதனுடைய அதிர்வலைகளை தாங்க முடியாம நிறைய துன்பத்துக்கு ஆட்பட்டுட்டு நோய்க்கு ஆட்பட்டு அல்லல் படுறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய அதிர்வலைகளை தாங்க முடியாது. எல்லா உலகமும் எல்லா பொருளும் என்னறிய வல்லாளன் ஆதி பரமசிவன் சொல்லாலாகுமே கொண்டார. இறைவனினுடைய சொல்லுதான் பிரணவம். அந்த சொல்லிலிருந்து அந்த உலகம் தோன்றியது, உயிர்கள் தோன்றியது, பொருள்கள் தோன்றியது. அவ்வளவு கிரியேட்டிவிட்டி உள்ள ஒரு சொல், ஒரு சக்தி நிறைந்த ஒரு சொல்லை நாம சொல்லணும் அப்படின்னா அதனுடைய அதிர்வலைகளை நம்மளால தாங்க முடியுமா, நம்மளுடைய உடம்பு தாங்க முடியுமா அப்படின்னா தாங்க முடியாது. அதனுடைய விளைவை நிறைய சந்திச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இறைவனினுடைய திருநாமமாகிய நமச்சிவாய அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விதமான ஆச்சார அனுஷ்டானம் எதுவுமே தேவை கிடையாது. அது நமக்கு இன்பத்தை மட்டுமே தரக்கூடியது, ஆனந்தத்தை மட்டுமே தரக்கூடியது நமச்சிவாய அப்படிங்கிற இறைவனினுடைய திருநாமம். அதனால நமச்சிவாய 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 அப்படின்னு சொல்லி குடலை திருவிழாவில் பங்கெடுத்து நம்மளுடைய ஆணிலே அப்பரினுடைய திருவடியை போற்றுவோம். ஒவ்வொரு வருடமும் விஜயதசமி இன்னைக்கு கரூர்ல இந்த குடலை திருவிழா நடக்குது. இந்த வருடமும் நடக்க போகுது. இந்த குடலை திருவிழாவில் கலந்துக்கிட்டு இறைவனை போற்றி பிறப்பறுக்கும் நிலை எய்து இறைவனடி சேர்வோம். இன்புற வாழ்ந்து இறைவனடி சேர்வோம். திருச்சிற்றம்பலம்.